ஹலோ வியூவர்ஸ், 12th மேத்தமெட்டிக்ஸில் 8th சாப்டர் டிஃபரென்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவில் ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அப்ராக்சிமேஷன். லீனியர் அப்ராக்சிமேஷன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அது ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஃபார் ஆல் எக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.2. இதுக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ரூட் ஆஃப் 9.2க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்பிட் பண்ணணும், 9.2-ஐ 9+0.2 ஸ்பிட் பண்ணலாம். ஏன்னா 9க்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வந்து 3. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்பிட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எப்படி ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9+0.2. இதில் இந்த 9ன்றது தான் இந்த எக்ஸ் நாட் அப்படின்றது, ஓகேங்களா. இந்த எக்ஸ்ன்றது 9.2 கொடுத்துருக்கிற வேல்யூ. அப்போ இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்ன்றது 9, எஃப் ஆஃப் 9 பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 9 இன்ட்டு 9.2-9. அப்போ அப்ராக்சிமேட்டாக இப்போ எஃப் ஆஃப் 9னா கொடுத்துருக்க கொஸ்டின்ல இந்த இடத்துல 0.2 இல்லாமல் வெறும் 9 மட்டும் போட்டால் ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வரும் நமக்கு 3 பிளஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ரூட்டை பேஸ் பண்ணி தானே இருக்கு. அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 9னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் 9, எஃப் டேஷ் ஆஃப் 9 தான் இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆக்சுவலாக இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும், டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரணும், 1/2 ரூட் எக்ஸ் இருக்கும். ஸோ அங்கே சப்ஸ்டிட் பண்ணும், 1/2 ரூட் எக்ஸ், எக்ஸ் வந்து 9 சப்ஸ்டிட் பண்ணும் இன்ட்டு 9.2லேருந்து 9 சப்ரேட் பண்ணால் 0.2 இல்லைனா எரர். இப்போ ஆக்சுவலாக 9.2 தானே நம்ம 9+0.2 தானே, அப்போ எரர் வந்து எவ்வளோனா 0.2. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வேல்யூ வரும் 3+9 ரூட் எடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும், 6. அப்போ 1/6 வரும். அப்போ 0.2/6 சிம்பிளை பண்ணிங்கன்னா 0.033 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம 3.0. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 9.2 அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்போ எந்த வேல்யூ கேட்டாலும் லீனியர் அப்ராக்சிமேஷன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கிறதுல ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ என்ன கேட்குறாங்களோ அதனுடைய ஃபர்ஸ்ட் வந்து அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர மாதிரி இல்லை பர்ஃபெக்ட் கியூப் ரூட் வர மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் ஸ்பிட் பண்ணிடணும். 9.2 9+0.2 அப்படின்னு ஸ்பிட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டோம் கரெக்டாக ஆன்சர் வந்துடும் இல்லைங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர். ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. இந்த எரர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரேடியஸ் வந்து 5 வச்சு சம் போடுறோம். அதுக்கடுத்தது அது நமக்கு வந்து நகரம் 5.01 அப்படின்றாங்க, இல்லை 5.01 வச்சு ஏரியா போட்டு ரேடியஸை வச்சுட்டு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா 5 சொல்கிறாங்க. அப்போ அந்த எரர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 வந்து எரர் டிஃபரன்ஸு. அதனால அதனுடைய ஏரியாவில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுன்றது கண்டுபிடிக்கிறது தான் அப்சல்யூட் எரர்ன்றது.
ஆக்சுவல் வேல்யூன்றது என்னன்னா உண்மையான வேல்யூ, அதுல இருந்து அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம லெஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஆக்சுவல் எரர் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர். ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. ரிலேட்டிவ் எரர். அடுத்தது பர்சன்டேஜ் எரர். ரிலேட்டிவ் எரர் அண்டர்ல மல்டிப்ளை பண்ணிடணும். இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் 8.4 கொஞ்சம் இம்பார்ட்டன் சம். அடுத்து எக்ஸசைஸ் 8.1 4, 5, 6, 7 இந்த சம்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் பார்த்தோம். ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் இதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சோம். அடுத்தது அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் வந்து ஆக்சுவல் வேல்யூலேருந்து அப்ராக்சிமேட் வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு ஆக்சுவல் எரர் எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரிலேட்டிவ் எரர்ன்றது வந்து ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ பை ஆக்சுவல் வேல்யூ. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100 பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜ் எரர் கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல். டிஃபரன்ஷியல் டிஃபரன்ஷியல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. இதை டிஃபரன்ஷியல் பண்ணுறோம் நம்ம நார்மலாக டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதில் டிஒய் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கிராஸ் பண்ணால் டிஎக்ஸ். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியல் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியலுக்கான ஃபார்முலா. அதாவது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் அந்த டிஎஃப் மட்டும் நிறுத்திட்டு அந்த டிஎக்ஸை கிராஸ் பண்ணிடுறோம். அதுதான் நம்ம இங்கே டெல்டா எக்ஸ். டிஎக்ஸ்னாலும் டெல்டா எக்ஸ்னாலும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் தான். ஸோ அப்போ டிஎஃப் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஷியலுக்கான ஃபார்முலா. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டிஃபரன்ஷியல் கேட்டாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஈக்குவல் டு இப்போ சைன் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். இப்போ இது டிஃபரன்ஷியல் கேட்டாங்கன்னா டிஎஃப் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு காஸ் எக்ஸ் இன்ட்டு டெல்டா எக்ஸ் இல்லை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஎக்ஸ் ஆர் டெல்டா எக்ஸ். ஸோ இதுதான் அதோட டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என். இது ஒரு ஃபங்க்ஷன். இது டிஃபரன்ஷியல் பண்ணால் வரும் நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். இது இது ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷனு இது டெரிவேட்டிவ். டிஃபரன்ஷியல்ன்றது டிஎஃப் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். அந்த டிஎக்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணிடணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன டிஃபரன்ஷியல். ஸோ இதுதான் டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியல் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா. சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்தீங்கன்னா 8.5, 8.7 கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 8.2 4, 5, 8, 9, 10, 11. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா
எக்ஸாம்பிள் 8.9, 8.10, xx 8.3 ல 3, 4, 5, 7 சேர்ந்த சம்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் partial derivatives for functions of 3 or more variable are defined exactly in similar manner. அதாவது ஒரே க்வெஸ்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 or more வேரியபிள்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா டெரிவேட்டிவ் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ஒரு வேரியபிள் இருக்கும், அந்த வேரியபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இதில் ஒய்ன்றது ஃபங்க்ஷனு, ஓகேங்களா, ஒய்ன்றது ஃபங்க்ஷனு, ஸோ எக்ஸ்ன்றது வேரியபிள். ஸோ எக்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒய்ன்றதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனால் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ன்றது நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸும் 2 or 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், வேரியபிள்ஸும் 2 or 3, 4 வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் மாற்றி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படின்னு சொன்னால் எஃப் என்ற ஃபங்க்ஷன் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதுவே டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம எக்ஸை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபங்க்ஷனை திரும்ப அகைன் செகண்ட் டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது வந்து டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து எப்படி சொல்லணும்னா டோ ஆஃப் டோ எக்ஸ் ஆல்ரெடி ஏற்கனவே டோ எஃப் பை டோ எக்ஸை திரும்ப எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் அதுவும் அதே தான், டோ ஆஃப் டோ ஒய் ஆல்ரெடி ஒய்யை பொறுத்து பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணது அகைன் வந்து என்ன பண்ண நம்ம திரும்ப டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பேஸ் பண்ணி பண்ணுறது. அடுத்து டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் அப்படின்னு சொன்னால் ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் தான் பண்ணிருக்கணும், ஒய்யை பொறுத்து பண்ணதை செகண்ட் டைம் வந்து நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணணும். அதான் டோ ஸ்கொயர் ஆஃப் ஒய் டோ எக்ஸ் டோ ஒய். எக்ஸை பொறுத்து பண்ண டைம் திரும்ப ஒய்யை பொறுத்து பண்ணணும், அதான் வந்து டோ ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ் வந்து ஒய்யை பேஸ் பண்ணி பண்ணுறது. இதில் இம்பார்ட்டன்ஸ் சம் அப்படின்னு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 8.4 எக்ஸசைஸ் 8.7 எக்ஸசைஸ் இந்த 8th சாப்டர்ல முக்கியமான எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம்பிள் 8.14 அதே மாதிரி எக்ஸசைஸ் 8.4 3, 4, 6, 7, 8, 9 அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட். ஸோ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நம்ம 5th எக்ஸசைஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன் லீனியர் அப்ராக்சிமேஷன்
and differential. Differential of a function. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் இது. அதனால் வந்து இதில் எல்லா சம்மையும் பார்த்துக்கலாம். டூ மார்க்கில் கேட்பாங்க, டூ மார்க் த்ரீ மார்க்கில் அது சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும் இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில். அடுத்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல், இந்த செயின் ரூல் சொல்லுவோம், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப் பை டிடி அப்படின்னு சொன்னால் டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் டோ எஃப் பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி. அடுத்தது டோ டபிள்யூ பை டோ எஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எஸ் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் ரூல் சொல்லுவோம். இதுவும் செயின் ரூல் தான். இது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தான் செயின் ரூல். இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா செயின் ரூல். அதாவது கொஸ்டின் கேட்கும்போது டிஎஃப் பை டிடின்னு சொன்னால் இது யூஸ் பண்ணிக்கணும். இல்லையா டோ டபிள்யூ பை டோ எஸ் அந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டானா, ஸோ இந்த டோ வச்சு கேட்டானா ரெண்டுமே கேட்பாங்க. டோ டபிள்யூ பை டோ எஸ்ஸும் கேட்பாங்க, டோ டபிள்யூ பை டோ டியும் கேட்பாங்க. ஸோ இந்த மூணு ஃபார்ம்ல பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மு. இதில் எஸ் வருதுன்னா அது கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா டபுள்யூல கொடுத்துருப்பாங்க, டபுள்யூல எக்ஸ் ஒய்ல கொடுத்துருப்பாங்க. டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கம்மா ஒய்ல இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்ன்றது எதில் இருக்குன்னா எஸ் டியில் இருக்கும். எக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அது எஸ் டியில் கொடுப்பாங்க, எஸ் கம்மா டியில் இருக்கும். அடுத்தது ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, அதுவும் எஸ் டியில் இருக்கும். அப்போ முதல்ல டபுள்யூவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும், அப்புறம் எஸ்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியல் பார்சல் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு கொஸ்டினில் டூ ஆர் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். அது டிஃபரன்ஷியேட் பண்ணுறதும் அது வேரியபிளும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சிக்ஸ்த் எக்ஸசைஸ் இது. இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் பார்க்கும்போது 8.19 8.20 இந்த சமம். அதேமாதிரி எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 8.6 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆய்லர் தியரம். ஃபஸ்ட்டு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் நம்ம இதில் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டி ஒய் அப்படின்னு சப்ஸிட் பண்ணும். அப்படி சப்ஸிட் பண்ணால் நமக்கு டி பவர் என்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு வரணும். அது இந்த டி டேர்ம் மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு திரும்பவும் கொஷினே திரும்ப வர மாதிரி மாற்றிட்டோம்னா அந்த டியோட பவர் தான் வந்து நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். அப்படி டிகிரி நம்ம ஃபைன் பண்ணாலே அது வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூலர் சீரம் ஆய்லர் சீரம் யூஸ் பண்ணலாம். ஆய்லர் சீரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு பிஎஃப். இதில் இந்த டிகிரி தான் நம்ம பின்னு சொல்லுவோம். இந்த டிகிரி சொல்லணும் இல்லையா, டிகிரி தான் நம்ம பின்னு சொல்லுவோம். டிகிரி ஃபைவ்னா அப்போ இந்த பி இருக்கிறதுல ஃபைவ்னு சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆய்லர் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரீ வேரியபிள் வந்து எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ப்ளஸ் இசட் டோ எஃப் பை டோ இசட் ஈக்குவல் டு அதே பிஎஃப் தான். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட்
2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் 8.7 2, 3, 4, 5, 6 இந்த லாஸ்ட் 6th, 5th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ். இந்த எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் இருக்குது.